இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆளும் பாஜக அரசு இந்தியாவில் பிரிவினையை ஏற்படுத்தி அதிலே ஆதாயம் தேடுவதற்குண்டான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அதிலே ஒன்றுதான் பொது சிவில் சட்டம் என்பதை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று அந்த சட்டத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளை செய்துட்டு இன்றைக்கு கருத்து கேட்பு என்கிற முறையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மக்களிடத்துல கொண்டு வருவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டு அதை செஞ்சிருவாங்கிற நிலை தான் இருக்கிறது. நம்ம என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், வாசி அரசு ஏராளமான எதிர் வினைகளை சிறுபான்மையின மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தொடர்ச்சியாக இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த பொது சிவில் சட்டம் என்பது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் என்பது போன்ற கருத்தை விதைத்து அப்பாவி மற்ற மக்களை அவர்களையும் ஆதரவையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், பொது சிவில் சட்டத்தின் மூலியமாக இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த மற்ற மதத்தவர்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் அந்த சட்டம். கிரிமினல் சட்டம், இந்தியாவினுடைய கிரிமினல் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்கிறது. சிவில் சட்டம் என்பது அந்தந்த மதத்துக்குன்னு சில இதை கொடுத்திருக்கிறாங்க. சீக்கியர்கள் குருவால் வைத்துக் கொள்ளலாம், அவர்கள் தொப்பி அணிந்து கொள்ளலாம், இந்து மக்கள் அவங்க கூட்டு குடும்பமாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு வருமான வழி சலுகையில் இருக்குது, அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இரண்டு மூன்று இருக்கிறது, அவ்வளவுதான். எல்லா கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு மதம் சார்ந்தவர்களுக்கும் அவர்களுடைய மத வழிபாட்டு முறைகளை செய்யும் விதத்துல அதை அமைத்து கொடுத்து, இது வந்து ஜனநாயக நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு, எல்லா மதத்தவர்களும் சமமாக வாழ வேண்டிய ஒரு நாடு, அவர்களுடைய மத உரிமைகளை நாம் எந்த நிலையிலையும் நாட்டை வைத்து பிரித்து விடக்கூடாது, நாட்டை வைத்து நொறுக்கி விடக்கூடாது, நாட்டை வைத்து அவர்களுடைய உரிமைகளை பறித்து விடக்கூடாது என்று இந்தியா உருவான அந்த காலகட்டத்தில், சுதந்திரம் வாங்கிய அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்திலே இந்திய மக்களுடைய மனநிலையை கருத்தில் வைத்து இந்தியா என்பது நல்ல வல்லமையான நிலையிலே உலகத்திலே ஜனநாயகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தீர்மானித்து கொடுக்கப்பட்ட சட்டம் தான் சிவில் சட்டம். இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, எத்தனையோ இஸ்லாமிய நாடுகளில், கிறிஸ்தவர் நாடுகளில், பல நாடுகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னமோ இந்தியாவில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேற உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை அப்படின்னு பரப்புபவர்கள், உலகத்தில் ஏராளமான நாடுகளில் வேறு மதத்தவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மதம் சார்ந்த உரிமையில் அந்த சட்டம் தலையிடாது, அப்படி கொடுத்து வச்சிருக்கிறான். அதே மாதிரி தானே இந்தியாவிலையும். அப்போ இந்தியாவில் மக்களை வந்து மனைமாற்றம் செய்வதற்காக இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு திணிப்பு திணிக்கிறார்கள். ஆனால் கருத்து கேட்பது என்பது அதுவும் ஒரு வழிமுறையாக வைத்திருக்கிறார்கள். கருத்து கேட்கிற ஒரு நிலையிலே நம்ம கருத்து சொல்லக்கூடிய நிலையும், இன்றைக்கு மெயில் மூலியமாக நம்ம கருத்தை சொல்லி இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நம்ம கருத்தையும் நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக சொல்லலாம். அதையும் மீறி அவர்கள் அதை உருவாக்குவார்கள் ஆனால் வலுவான முறையிலே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள், சிஐஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற போராட்டத்திற்கு எப்படி போராட்ட நிலை ஏற்பட்டதோ அது போன்ற ஒரு வலுவான எதிர்ப்பு நிலை என்பது இதற்கும் வரும் என்பதனையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இதை அரசாங்கமும் இதை கவனத்தில் வைத்து உடனடியாக இதை நீக்குவதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி பிரச்சாரங்களாக கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.